Hey guys, welcome to Eternal Engineering Solutions. So previous video nam CSS colors pathi paathom. Indha video nam main topic pathi paakaporum na CSS backgrounds pathi paakaporum. So let's get started into CSS backgrounds. First of all, நம்ம CSSல background color பத்தி பார்ப்போம். So basically ஒரு websiteல background color எப்படி apply பண்ணனும்னா background color அப்படிங்கற tag யூஸ் பண்ணி so அந்த color name வெச்சு mention பண்ணுவோம் இல்ல hexadecimal value வெச்சு mention பண்ணுவோம் இல்ல RGB value வெச்சு mention பண்ணுவோம். So இத நான் highlight பண்ணி காமிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். A valid color name like red, a hexadecimal value like #FF0000 or an RGB value. அந்த RGB value color தகுந்த மாதிரி தந்துக்கலாம். So, இதோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஒரு வெப் பேஜுக்கு எப்படி பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணுவோம்னா இங்கே வந்து நம்ம இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்காக சிஎஸ்எஸ்ல த்ரீ டைப்ஸ் இருக்கு, இன்லைன் சிஎஸ்எஸ், இன்டர்னல் சிஎஸ்எஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். இன்லைன் சிஎஸ்எஸ்னா உங்களுக்கு ஸோ பேசிக்காக சிஎஸ்எஸ் பேக்ரவுண்டில் ஃபைவ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. என்னென்னா பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் இமேஜ், பேக்ரவுண்ட் ரிப்பீட், பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் அண்ட் பேக்ரவுண்ட் சாத்தன். நம்ம அந்த லைன்லேயே சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுவோம். இன்டர்னல் சிஎஸ்எஸ்னா நம்ம ஸ்டைல் டேக் கீழே ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுவோம், சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுவோம். இதே எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்னா நம்ம ஒரு ஃபைல் மேனேஜரில் வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டியை சேவ் பண்ணிட்டு அது மூலமாக நம்ம எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணுவோம். இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது இன்டர்னல் சிஎஸ்எஸ். ஸோ பேசிக்காக அதுக்கு தெரியும் டாக் டைப் ஹெச்டிஎம்எல், எந்த டாக்குமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது ஹெச்டிஎம்எல்க்காக. தென் ஹெச்டிஎம்எல் டேக், ஹெட் டேக், ஸ்டைல் டேக் கீழே நம்ம பாடி டேக்ல வந்து பேக்ரவுண்ட் கலர் மென்ஷன் பண்ணுறோம். நமக்கு எந்த கலர் நேம் வேணுமோ, இங்கே நான் லைட் ப்ளூ தந்திருக்கேன். ஸோ லைட் ப்ளூ கலர் வந்து பேக்ரவுண்டில் அப்ளை ஆகும். ஸோ அந்த பேக்ரவுண்டுக்கு மேலே நம்ம ரெண்டு டெக்ஸ்ட் தந்திருக்கோம். சிம்பிளாக ஹெட்டிங் டேக்ல ஹெலோ வேர்ல்டுனு ஒரு டெக்ஸ்ட் தந்திருக்கோம். தென் அதே மாதிரி பேராகிராஃப் டேக்ல திஸ் பேஜ் அஸ் அ லைட் ப்ளூ கலர் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் தந்திருக்கோம். இது நம்ம என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெட்டிங் டேக் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிவிஷன் டேக் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை போல்ட் இட்டாலிக் எந்த டேக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் எக்ஸாம்பிள். நம்ம பேக்ரவுண்ட் கலரை கலர் நேமை வச்சு தான் மென்ஷன் பண்ணுறோம். இப்போ நான் லைட் ப்ளூன்னு ஒரு கலர் நேம் வச்சு மென்ஷன் பண்ணியிருக்கேன். லைட் ப்ளூக்கு பதிலாக ரெட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி ரன் பண்ணனா எனக்கு ரெட் கலர்ல மாதிரி. ஸோ இதே மாதிரி கலர் நேம் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ ஆர் ஆர்ஜிபி வேல்யூ வச்சும் நம்ம பேக்ரவுண்ட் கலர் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் அதர் எலமெண்ட்ஸ், யூ கேன் செட் த பேக்ரவுண்ட் கலர் ஃபார் எனி ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ எந்த ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்ஸுக்கு வேணாலும் நம்ம பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரீவியஸாக நம்ம H1 டேக் அண்ட் P டேக்கு மொத்தமாக பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் H1 டேக் அண்ட் P டேக்கு மொத்தமாக பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணியிருந்தோம். ஆனால் இங்கே தனித்தனியாக நம்ம செட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் டேக்கு கிரீன் கலர் செட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டிவிஷன் டேக்கு லைட் ப்ளூ கலர் செட் பண்ணியிருக்கோம். தென் பேக்ரவுண்ட் கலர் ஆஃப் பேராகிராஃப் டேக்கு எல்லோ கலர் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் டேக் சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட் கலர் எக்ஸாம்பிள்னு ஒரு டெக்ஸ்ட் தந்துட்டோம். அந்த ஹெட்டிங் டேக்கை மேலே கால் பண்ணி பேக்ரவுண்ட் கலர் கிரீன் தந்துட்டோம். அதே மாதிரி டியூ டேக்குள்ள பேராகிராஃப் டேக்கை இன்சர்ட் பண்ணுறோம். டியூ டேக்னால் அதுக்கு தெரியும் டிவிஷன், ஒரு செட் ஆஃப் டிவிஷனாக இன்சர்ட் பண்ணி அதுக்குள்ளே பேராகிராஃப் டேக்கு மட்டும் நான் எல்லோ கலர் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பேராகிராஃப் டேக்கை கால் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் எல்லோன்னு மென்ஷன் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம ஸ்டைல் டேக்குள்ளே போடுற ரீசன் என்னன்னா இது வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே நீங்கள் இந்த லைன்லே பி ஆஃப் பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ அப்படின்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா இது வந்து இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது இன்டர்னல் சிஎஸ்எஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போகலாம். ஒப்பாசிட்டி, ஒப்பாசிட்டி அப்படின்னா திக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்லுவோம். திக்னஸ், இதோட ஒப்பாசிட்டி வேல்யூ வந்து 0.0லேருந்து 1.0 வரைக்கும் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். 0.0னா திக்னஸ் ரொம்ப ஸ்லைட்டாக இருக்கும். இங்கே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் 0.1 வந்து ரொம்ப ஸ்லைட்டாக இருக்குது, இதே 1 பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது. இதை தான் நம்ம ஒப்பாசிட்டின்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாடி டேக்கில் போயிடலாம். பாடி டேக்கில் H1 ஒரு கண்டென்ட் தந்துட்டாங்க, அதேமாதிரி பேராகிராஃப் டேக்கு ஒரு கண்டென்ட் தந்துட்டாங்க. தென் டியூ டேக் கிளாஸ் ஈக்குவல் டு ஒரு கிளாஸ் ஃபர்ஸ்ட்னு ஒரு கிளாஸ் மென்ஷன் பண்ணிட்டோம். அதில் ஒப்பாசிட்டி 0.1ங்கிற ஹெட்டிங் மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இந்த கிளாஸை நம்ம ஸ்டைல் டேக்குள்ள போய் கால் பண்ணுவோம். இன்லைன் இன்டர்னல் சிஎஸ்எஸ்ஸாக கால் பண்ண போகிறோம். ஸ்டைல் டேக்குள்ளே போட்டிருக்கனால இது இன்டர்னல் சிஎஸ்எஸ். தென் கிளாஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட், இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸை கால் பண்ணுறோம். அதனால டியூ டாட் ஃபர்ஸ்ட், ஒப்பாசிட்டி வந்து நம்ம 0.1 வைக்கணும். 0.1 வச்சனால ரொம்ப ஸ்லைட்டாக இருக்குது. இதே 0.6க்கு பாருங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டியூ கிளாஸ் ஈக்குவல் டு தேர்ட்,
opacity 0.6 அப்படிங்கற ஒரு டெக்ஸ்ட் வெச்சிட்டோம் then in the class equal to third வந்து div ல வெச்சு கால் பண்றோம் div.third னு கால் பண்ணியாச்சு அதுல opacity range வந்து 0.6 வெச்சிருக்கறனால திக்னஸ் நல்லா வந்துச்சு then opacity 1 default-ஆ 1 எப்பயுமே உங்களுக்கு நல்ல டார்க்கா தான் இருக்கும் சோ டிஃபால்ட்டா இருக்கறனால நம்ம வந்து கால் பண்ண தேவையில்லை div. அப்படின்ட்டு அதுக்கு ஒரு கிளாஸ் எல்லாம் மென்ஷன் பண்ண தேவையில்லை ஒப்பாசிட்டி ஒன்னாலே டிஃபால்ட் தான் ஸோ அதனால அது கால் பண்ண வேண்டியதில்லை ஆஸ் யூஷுவல் நமக்கு ஒப்பாசிட்டி ஒன்னோட திக்னஸ் வந்துடும் தென் இப்போ ஒப்பாசிட்டி நம்ம 0.1, 0.3, 0.6, 1 அப்படின்னு பார்த்தோம்ல இதையவே நம்ம ஆர்ஜிபியை யூஸ் பண்ணி பண்ணலாம் அதை வந்து நம்ம பெர்சன்டேஜ்லயே நம்ம ஒப்பாசிட்டி கணக்கு எடுத்துப்போம் லைக் 10%, 30%, 60%, 100% இந்த மாதிரி நம்ம ஆர்ஜிபியை யூஸ் பண்ணி பண்ணலாம் இப்போதைக்கு பேசிக் பிகினர்ஸ்க்கு ஒப்பாசிட்டி இந்த ஆர்ஜிபியை யூஸ் பண்ணாமல் ஜென்ரலாகவே ஒப்பாசிட்டி திக்னஸ் ரேஞ்சை வச்சு மட்டும் இங்கே கண்டினியூ பண்ணிக்கலாம் வெப்சைட்ஸ்க்கு தென் பேக்ரவுண்ட் கலர் அவ்வளோதான் நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் இமேஜ் பற்றி பார்ப்போம் ஒரு வெப்சைட்டுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஸ்லைடில் பார்ப்போம் ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் ஆஸ் யூஷுவல் சேம்னா இப்போ ஒரு வெப்சைட்டோட லிங்க் அப்ளை பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஆங்கர் டாக் ஹெச்ரஃப் ஃபிசிக்கல் டூ அந்த லிங்க் அப்ளை பண்ணுவீங்க அதே மாதிரி ஒரு இமேஜோட ஐடி இங்கே வந்து நம்ம வெப்சைட்லேயே யூஸ் பண்ணியிருக்கனால இந்த வெப்சைட்டோட இன்பில்ட் இமேஜ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இதே நீங்கள் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ஸாக சேவ் பண்ணிட்டு நம்ம பேக்ரவுண்ட் இமேஜில் வந்து அதை அந்த ஐடியை காப்பி பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இன்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் பேக்ரவுண்ட் இமேஜோட ஐடி வந்து பேப்பர் டாட் கிஃப் அந்த யூஆர்எல் போட்டிருக்கோம் ஸோ இங்கே வந்து பாடி டேக்கில் இருக்கிற ஹெலோ வேர்ல்ட் அண்ட் டிஸ்பேஜ் ஆஸ் அண்ட் இமேஜ் ஆஸ் த பேக்ரவுண்ட் அப்படிங்கிற கண்டென்ட்டுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் செட் ஆயிடுச்சு இன்னொரு எக்ஸாம்பிள் தந்திருப்பாங்க இது ஒரு டைப் ஆஃப் பேக்ரவுண்ட் இமேஜ் ஸோ இது ஒரு டைப் ஆஃப் பேக்ரவுண்ட் இமேஜ் பட் இந்த மாதிரி இமேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கணும் பிகாஸ் இந்த மாதிரி இமேஜ் யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து ரீட் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது ஸோ அதனால தான் இங்கே சும்மா பேராகிராஃப் டேக்ல ஒரு பேராகிராஃப் இன்சர்ட் பண்ணியிருக்கோம் திஸ் டெக்ஸ்ட் இஸ் நாட் ஈஸி டு ரீட் ஆன் த பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு தந்திருக்கோம் ஸோ நம்ம எந்த மாதிரி இமேஜஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி இமேஜஸ் யூஸ் பண்ணுறத நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம் தென் இப்போ வந்து ஜென்ரலாக இந்த எடிட்டரில் பார்த்தீங்கன்னா ஹோல் ஹெலோ வேர்ல்டு அண்ட் திஸ் டெக்ஸ்ட் இஸ் நாட் ஈஸி டு ரீட் ஆன் த பேக்ரவுண்ட் இமேஜ் இந்த ரெண்டு கண்டென்ட்டுக்குமே ஹோலாக மொத்தமாக தான் நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணோம் பேராகிராஃப் டேக்குக்கும் சரி ஹெட்டிங் டேக்கும் மொத்தமாக தான் நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணுவோம் பட் ஆனால் பேராகிராஃப் டேக்கு மட்டும் தனியாக பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஹெட்டிங் டேக்கு மட்டும் தனியாக பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேராகிராஃப் டேக்கு மட்டும் தனியாக பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணியிருக்காங்க இது எப்படின்னா இங்கே பேக்ரவுண்ட் இமேஜுக்கு மேலே பி டேக்கை வந்து நம்ம கால் பண்ணணும் பி டேக் கால் பண்ணிட்டோம்னா பேராகிராஃப் டேக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் செட் ஆயிரும் இதே எனக்கு ஹெல்லோ வேர்ல்டு அப்படிங்கிற கண்டென்ட்டுக்கு எனக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வேணும் அப்படின்னா பிக்கு பதிலாக இங்கே ஹெச் ஒன் அப்படின்னு போட்டு நான் ரன் பண்ணேன்னா எனக்கு ஹெல்லோ வேர்ல்டுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் இமேஜ் செட் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம் போல்டு இட்டாலிக்ஸ் டிவிஷன் டிவ் டேக் மார்க்யூ டேக் மார்க் டேக் எது வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பேக்ரவுண்ட் இமேஜ் ஃபினிஷ்ட் தென் பேக்ரவுண்ட் ரிப்பீட் பற்றி இப்போ பார்ப்போம் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி ரிப்பீட் ஆகிறது அப்படிங்கிறத இந்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம் பேசிக்காக பேக்ரவுண்ட் இமேஜ் ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் ரிப்பீட் ஆகும் ஸோ இங்கே வந்து நான் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் தந்திருக்கேன் இதுதான் பேக்ரவுண்ட் இமேஜோட யூஆர்எல் ஸோ இந்த இமேஜ் எப்படி ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் ரிப்பீட் ஆகுதுங்கிறத பார்ப்போம் ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து ஹரிசாண்டலாக ரிப்பீட் ஆகணும்னா ரிப்பீட் எக்ஸ் அப்படிங்கிற கண்டென்ட்டை தரணும் நீங்கள் ஸோ பேக்ரவுண்ட் ரிப்பீட் அப்படிங்கிற டேக்குள்ள ரிப்பீட் எக்ஸுங்கிற கண்டென்ட்டை கொடுங்க ஹரிசாண்டலாக ரிப்பீட் ஆகும் இதே எனக்கு வெர்டிக்கலாக இந்த இமேஜ் ரிப்பீட் ஆகணும் அப்படின்னா ரிப்பீட் ஒய் அப்படிங்கிற கண்டென்ட்டை கொடுத்துட்டு ரன் பண்ணுங்கள் வெர்டிக்கலாக ரிப்பீட் ஆகும் இதுவே எனக்கு ரிப்பீட்டே ஆக வேண்டாம் பேக்ரவுண்ட் இமேஜ் எனக்கு ரிப்பீட்டே ஆக வேண்டாம்னா அதுக்கும் ஒரு டேக் இருக்குது நோ ரிப்பீட் அப்படின்னு தரும் இங்கே தந்திருக்காங்க பார்த்தீங்களா சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட் ரிப்பீட் நோ ரிப்பீட் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிற இமேஜ் ரிப்பீட்டே ஆக வேணாம்னா நோ ரிப்பீட் ஸோ இந்த இமேஜ் வந்து எனக்கு ரிப்பீட் ஆகலை ஸோ பேக்ரவுண்ட் ரிப்பீட் அப்படிங்கிற டேக்கில் நோ ரிப்பீட்ன்னு தந்துட்டேன் இப்போ எனக்கு இந்த இமேஜ் வந்து ஹரிசாண்டலாக ரிப்பீட் ஆகணும் அப்படின்னா ரிப்பீட் எக்ஸ் அப்படின்னு கொடுங்க ஸோ ரிப்பீட் எக்ஸ் கொடுத்துட்டு ரன் பண்ணோம்னா
ஹரிசான்டலாக ரிப்பீட் ஆயிரும். அதே மாதிரி எனக்கு வெர்டிக்கலாக வேணும்னா ரிப்பீட் எக்ஸுக்கு பதிலாக ஒய் கொடுங்க, ரிப்பீட் ஒய் வெர்டிக்கலாக ரிப்பீட் ஆயிரும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ரிப்பீட்டோட எக்ஸாம்பிள். தென் இப்போ நம்ம ஒரு இமேஜை பிளேஸ் பண்ணுறோம்னு வைங்களேன், அந்த இமேஜ் எந்த சைடில் இருக்கணும், ரைட் டாப்லையா லெஃப்ட் டாப்லையா, அதையும் அந்த பொசிஷனையும் நம்ம பேக்ரவுண்ட் பொசிஷன் அப்படிங்கிற டேக் வச்சு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜோட யூஆர்எல் தந்துட்டேன், நோ ரிப்பீட் ரிப்பீட் ஆக இருக்கிறக்காக நோ ரிப்பீட் தந்துட்டேன், ரைட் டாப் அப்படிங்கிற பொசிஷன் செட் பண்ணியிருக்கேன், மார்ஜின் வந்து நமக்கு எவ்வளோ பிக்சல் வேணுமோ அது மென்ஷன் பண்ணிக்கலாம். இதே எனக்கு 100 பிக்சல் வேணும்னா 100 பிக்சல் செட் பண்ணிட்டு ரன் பண்ணேன்னா எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். இங்கே நான் பேசிக்காக 200 வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி ரைட் டாப்பில் இருக்கு. இப்போ எனக்கு லெஃப்ட் டாப்பில் வேணும் இமேஜ், லெஃப்ட் டாப்பில் வேணும்னா லெஃப்ட் டாப் கொடுத்துட்டேன்னா எனக்கு லெஃப்ட் சைடில் வந்துருச்சு. முன்னாடி ரைட்டில் இருந்தனாலும் இந்த இடத்துல இருந்துச்சு, நான் கர்சர் வச்சிருக்கிற பாயிண்டில், இப்போ லெஃப்ட் டாப் தந்ததுனால லெஃப்டில் வந்துருச்சு. இதுவே நான் நோ ரிப்பீட் தந்திருக்கேன், எனக்கு ரிப்பீட் ஹரிசோண்டலாக வேணும்னா ரிப்பீட் எக்ஸ் தந்துட்டு ரன் பண்ணால் ரிப்பீட் ஆகும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ரிப்பீட் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம்பிள். தென் பேக்ரவுண்ட் ரிப்பீட் பார்த்தாச்சு, தென் பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் பார்த்து இப்போ பார்ப்போம். ஸோ பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்ல பேக்ரவுண்ட் இமேஜ், அந்த இமேஜ் எப்படி ஃபிக்ஸ்டாக இருக்கணுமா இல்லை ஸ்க்ரோல் பண்ணணுமா அப்படிங்கிறத இந்த ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே ஸ்க்ரோல் பண்ணுறேன், ஸ்க்ரோல் பண்ணேன்னா எனக்கு டெக்ஸ்ட் மட்டும்தான் ஸ்க்ரோல் ஆகும். பிகாஸ் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற டேக்கில் இந்த இமேஜை ஃபிக்ஸ்டாக வச்சுருக்கேன். ஸோ ஃபிக்ஸ்டுன்னு வச்சுருக்கிறதுனால எனக்கு இந்த இமேஜ் வந்து ஸ்க்ரோல் ஆகாது, வெறும் டெக்ஸ்ட் மட்டும்தான் ஸ்க்ரோல் ஆகும். இதே நான் பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட்டில் ஃபிக்ஸ்டுக்கு பதிலாக ஸ்க்ரோல் ஸ்க்ரோல் அப்படிங்கிற கமெண்ட்டை தந்துட்டேன். ஸ்க்ரோல் அப்படின்னு தந்துட்டு இப்போ நான் ரன் பண்ணிட்டேன். இப்போ ஸ்க்ரோல் பண்ணனா ஒன் செகண்ட், நான் ரன் ஆகலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்க்ரோல் ஆகுது மொத்தமாக. இதுதான் பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட்டில் ஒரு டைப், இமேஜ் எப்படி ஃபிக்ஸ்டாக வச்சுக்கலாம் இல்லை இமேஜ் எப்படி ஸ்க்ரோல் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ஸ்லைடில் நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட் ஷார்ட் அண்ட் பற்றி பார்க்க போகிறோம். பேக்ரவுண்ட் ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாடி டேக் கீழே பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் இமேஜ், பேக்ரவுண்ட் ரிப்பீட், பேக்ரவுண்ட் பொசிஷன், இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு லைனில் தனித்தனியாக தந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக தர்றதுக்கு பதிலாக பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஒரு டேக் கீழே இது எல்லாத்தையுமே சிங்கிள் லைனில் தர்றது தான் நம்ம பேக்ரவுண்ட் ஷார்ட் அண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா இங்கே நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பாடி டேக்கில் பேக்ரவுண்டில் வந்து ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் தரும், தென் அதோட இமேஜ் தந்திருக்கும், தென் அது ரிப்பீட்டாக நோ ரிப்பீட்டான்னு தந்திருக்கும், தென் அதோட பொசிஷன் தந்திருக்கும். இது எல்லாத்தையுமே ஒரே லைனில் தரதுக்கு பேர் தான் பேக்ரவுண்ட் ஷார்ட்னு தரும். தென் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஹெட்டிங், பேராகிராஃப், அதெல்லாம் நம்ம பாடி டேக்கில் ஜென்ரலாக தந்திருக்கோம். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேக்ரவுண்ட் சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட்ஸில் 5 types ஆஃப் பேக்ரவுண்ட்ஸ் பார்த்துருக்கோம். என்னென்னா பேக்ரவுண்ட் கலர், இமேஜ், அட்டாச்மெண்ட், தென் ஷார்ட் அண்ட், தென் அதோட ரிப்பீட் பேக்ரவுண்ட் ரிப்பீட் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், எட்டர்னல் இன்ஜினியரிங் சொல்யூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எங்கள் டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. தேங்க்யூ.